எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தினது அப்படி பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஹீரோ அவரை பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமை பத்தி பேச போறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கையை எப்படி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா யாரை பத்தி அப்படின்றது வந்து நான் சொல்லியே ஆகணும். இளைய தளபதி விஜய் அவரை பத்தி தான். ஏன் விஜய் சாரை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அஜித் சாரை பத்தி போட்ட வீடியோ கீழே வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு, சார் விஜய் சாரை பத்தியும் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா அதுக்காகவே எடுக்கப்பட்ட, முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? விஜய் சாருக்கு மீடியா எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல மீடியா அவருக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்றத நம்ம பேசி ஆகணும். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, அதிகமா டிகிரேட் பண்ணப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால், அதாவது அப்யூஸே பண்ணாங்க சில மீடியாஸ் அப்படின்றது தான் உண்மை. அவருடைய தோற்றம், அவருடைய நிறம், இது எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இன்னைக்கு அதே மீடியாஸ் தான் அவரை கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு விஜய் சார் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்ன தான் தன்னுடைய அப்பாவோட டைரக்ஷனில் அவர் வந்து உள்ளே வந்தாலும், அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் நடிச்சிருந்தாலும், அவருடைய தனி உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அந்த தனி உழைப்புனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத கண்டிப்பாக அவரோட விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அதை சொல்லுவாங்க. விஜய் சார் அப்படின்னு சொன்னால் நமக்கு மைண்டில் வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லா டான்ஸ் ஆடுவார், கேஷுவலாக சில டைலாக்ஸ் பேசிட்டு போயிடுவார், அந்த கெத்தா அசால்ட்டா சில விஷயங்கள் செய்வார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் அமைதியாக அவர் இருப்பார், திடீர்னு பார்த்தா ஆக்ஷன் சீக்வன்ஸில் வேறு மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுறது தான் நம்ம விஜய் சாரோட ஸ்பெஷல். ஸோ அந்த வகையில் நிறையா இந்த மாதிரி பரிமாணங்கள் அவரோட படங்களில் இருந்தாலும், அவர் ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவருடைய ரசிகர் மன்றம் எல்லாத்தையுமே நற்பணி இயக்கமாக மாற்றினதுக்கு அப்புறமா அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சுது விஜய் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு இப்போவே அச்சாரம் போட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து அவங்க விஜய் சார் ஃபேன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சினிமா மூலமாக ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஒரே காரணம் தான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஸோ அதே பாணியை தான் இளைய தளபதி விஜயும் பண்ணுறாரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கிற அவருக்கு ஏன் இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் காரணம் அவருடைய ஃபேன்ஸ் தான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதுக்காக எத்தனை விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து நம்மகிட்ட கோவிச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தோற்றத்தை வச்சு நக்கல் பண்ணுறவங்க ஜாஸ்தி, அதே மாதிரி அவருடைய சில ஃபேஸியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு அவரை நக்கல் பண்ணுறவங்களும் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தன்னுடைய வெற்றி படங்கள் மூலமாக தன்னுடைய இமேஜை நாளுக்கு நாள் உயர்த்திட்டே இருக்கிறாரு அப்படின்றது தான் விஜய் சாரோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பெரிய ப்ளஸ் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அவருடைய அப்பா ஆரம்ப காலத்தில் அவருக்கு படங்கள் கொடுக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், ஏன் இன்றைக்கி கூட சொல்லலாம், அவருடைய கதைகள் எல்லாமே சூஸ் பண்ணுறது அவருடைய அப்பா தான் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவரும் கதையை கேட்பார் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா நற்பணி இயக்கங்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து என்னுடைய நண்பர்னு சொல்ல முடியாது, ஒரு தோழி, அவங்க சொன்ன ஒரு விஷயம், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எமோஷனலான ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் அது விஜய் சார் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் விஜய் சார்கிட்ட போய் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை உள்ளவங்க ஒரு ஹெல்ப் கேட்க போகிறாங்க அப்படின்னா உடனே கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த கிரெடிட் நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருவர், ஒரு நல்ல ஒரு மனதுடையவர் தான் விஜய் சார் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் விஜய் சாரோட கேரியரில் மீடியாஸ் எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீடியாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு மறைமுகமாக அப்படின்றது தான் உண்மை. அதை நிறைய மீடியாஸ் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு, அவர்கிட்ட சொன்னோம் உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே ஒரு நேச்சுரலான ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இப்போ உள்ள மீடியாஸ்க்கு இருக்குது அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. இதை வந்து எந்த விஜய் சார் ஃபேன்ஸ் ஒத்துக்குவாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த மீடியாஸ் வந்து ஒத்துப்பாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ எப்படி வந்து விஜய் சாருக்கு அவருடைய ஃபேன்ஸ் ஒரு பெரிய பலமாக இருக்காங்களோ, இப்போது அவருக்கு மீடியாஸும் ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதைத்தான் நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்காக அவருக்கு டேலண்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவருக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம தமிழ் மக்கள் வந்து அவர் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 படங்கள் நடித்து இவ்வளோ தூரத்தில் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் இருக்கார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கும் பதில் கொடுக்க காத்துட்ருக்கிறோம் கீழே கமெண்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ், இனிமேல் ஒவ்வொரு ஆக்டர்ஸை பற்றியும் ஹீரோயின்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வரப்போது. இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை இது உங்களுக்கு தேவையான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். மீண்டும் சூப்பர் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராஜேஷ், பாய் பாய்.